ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் திவ்யா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து ஆச்சியோட பானிபூரி கிட் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ ரொம்ப சூப்பராக போனாலும் சுமாராக வச்சு போச்சு. இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. நம்மளுக்கு வீடியோ சூப்பரோ சுமாரோ வியூஸ் போகிறது அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னோட பேஷன் வந்து யூடியூப் பண்றது தான். ஸோ அது எப்படி இருந்தாலும் நான் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ நீங்க பார்த்து பயப்படுறது சிரிக்கிறது எல்லாம் வந்து நீங்க தான். இந்த வீக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஃபுட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து போஸ்ட் பண்ண அந்த ஆச்சி பானிபூரி கிட்டோட ரிவ்யூ வந்து நீங்க பாக்கலாம், கண்டிப்பா போய் பாருங்க. உங்களுக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மேலே டை கார்ட்லயும் கொடுக்குறேன். அங்கே செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வீக் வந்து நம்ம என்ன பத்தி எது சாப்பிட போறோம், என்ன பத்தி பார்க்க போறோம், என்ன சாப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாட்டாவோட சாசி டொமேட்டோ பாஸ்தா வித் வெஜிஸ் இதுதான் வந்து சாப்பிட போறோம். ஹீட் டு ஹீட் இன் 60 seconds. சூப்பர். ஸோ இது வந்து உங்களுக்கு 290 grams ஆஃப் ப்ராடக்ட் வந்து 99 கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு ஓகே தான், இதோட கம்மியாகவே கிடைக்கும் சம்டைம்ஸ். இதில் வந்து கண்டெய்ன் அ ஃபோக் அண்ட் நாப்கின் ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். இது வந்து ரெண்டு மெத்தட்ல வந்து செஞ்சு சாப்பிடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல் யூ நீட் இஸ் அ மைக்ரோவேவ். ஈட் ஃபார் 60 seconds. நம்ம கிட்ட வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி மைக்ரோவேவ் இருந்துச்சு. இப்போ நான் பண்ண செட்டில் அந்த மைக்ரோவேவ் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட மைக்ரோவேவ் இல்லை, அதனால செகண்ட் ஆப்ஷன் போக போறோம். அது என்னன்னா, ஸ்டவ் பிளேஸ் இன் ஹாட் வாட்டர் ஃபார் 3 to 5 minutes. ரெஃபர் டு த பேக்கேஜ் இன்சைட் ஃபார் த ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் யூஸ். இப்போ வந்து இந்த பேக்கேஜ் வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோக் அண்ட் ஒரு நாப்கின் கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்த இந்த ப்ராடக்ட், அதாவது நம்ம என்ன வாங்கணுமோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து சொல்லியிருக்காங்க எப்படி வந்து இதை யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து மைக்ரோவேவ் பார்த்துடலாம், நம்மக்கிட்ட அது இல்லை, இருந்தாலும் பார்த்துடலாம். ஸோ அது இந்த பேக் வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு லைட்டாக கார்னர் இந்த கார்னர் மட்டும் பீல் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் 60 seconds வச்சிடலாம், அப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இப்போ ஹாட் வாட்டருக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து பீல் பண்ணக்கூடாது ஹாட் வாட்டரில். ஸோ நல்லா வந்து ஹாட் வாட்டர் நல்லா பாயில் பண்ணிட்டக்கப்புறம் பாயில் பண்ணதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வெசலில் வந்து வெளியே வச்சிடணும். அதாவது குண்டான நம்ம சட்டி வைக்கிறோம்ல, அந்த சட்டி எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த பேக் வந்து நல்லா ஷேக் பண்ணிட்டக்கப்புறம் அதுக்குள்ளே சப்மர்ஸ் பண்ணணும். ஸோ அதாவது அப்படி அடியில் அந்த ஆழத்தில் வந்து அதை கீழே உட்கார வச்சிடணும். இந்த பேக் உட்காந்துட்டக்கப்புறம் ஒரு 3 to 5 minutes கழித்து வந்து இந்த பேக் வந்து வெளியே எடுத்துட்டு நல்லா வந்து நம்ம கொட்டிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இதில் போட்டிருக்கு. அது வந்து டீசெண்டாக போட்டிருக்காங்க, நான் இன்டீசெண்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை செஞ்சு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நெல்லி வந்து இந்த டப்பாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நான் வந்து தண்ணி சுட வச்சிட்ருக்கேன். ஸோ இதை நல்லா சுடட்டும். சுட்டுட்டக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம உள்ளே போயிட்டு முக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து டிப் பண்ணலாம். ஆஃப் பண்ணி வச்சு இப்போ இதை வந்து உள்ள போட்டுடலாம். ஐயோ அம்மா சொல்லுது, அச்சோ இது வந்து இங்கே மிதக்குதா, இது வந்து கொஞ்சம் உள்ள போகணும். ஸோ அதுக்காக நம்ம இன்னும் ஏதாவது மேலே ஒரு வெயிட் வைப்போம். இது மேலே அவசரமாக வைக்கிறதுக்கு எந்த வெயிட்டும் கிடைக்காது, இந்த டிஃபன் பாக்ஸ் தான் கிடைச்சிது. சரி அதை அப்படியே வைப்போம். ஒரு 5 minutes கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம். அவ்வளோதான், 5 minutes ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஆஃப்டர் ஒரு பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் இப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வழியாக ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் வந்து மஷ்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து ஆலிவ்ஸ் போட்டிருக்காங்க. பார்க்க நல்லாயிருக்கு, பட் டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வாய் வைக்க போகிறோம். ஸ்மெல் ஓகே. எனக்கு ஃபேவரட்டாக இல்லை, ரொம்ப ஓகே ஓகேவானது தான் இருக்குது. சூப்பராலாம் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப அட்ராக்டிவான டேஸ்ட் இல்லை. உண்மையில் வந்து சில டேஸ்ட்லாம் சாப்பிட்டோன்னா நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், சாப்பிட்டோன்னு இன்னும் சாப்பிடணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி
எனக்கு இது எப்படி சொல்றது தெரியல, ரொம்ப சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு காரம் புளிப்பு, அந்த யூஸ்வலா வந்து இந்த டொமேட்டோ பாஸ்தால வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், பட் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ எனக்கு வந்து இது பர்சனல் ஃபேவரட் இல்லை. நீங்க ஒரு வேளை ட்ரை பண்ணி பாக்கிறீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி, பட் ரெண்டு வாட்டி ரெண்டு மூணு பேக்லாம் வாங்கிடாதீங்க, ஒரே ஒரு பேக் வாங்க, ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா அடுத்த பேக் வாங்க. பட் எனக்கு இது பர்சனல் ஃபேவரட் கிடையாது, நான் கண்டிப்பா அதை வந்து நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட்டோட என்னோட ரிவ்யூ. எனக்கு வந்து இது பர்சனலாக பிடிக்கல, நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கணும்னா கேட்டால் கண்டிப்பாக வாங்க மாட்டேன். அவ்வளோதான் என்னோட ரிவ்யூ, வேற என்ன சொல்ல முடியாது, எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அவ்வளோதான், பட் எனக்கு இது பிடிக்கல. தட்ஸ் இட். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சேன், கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டாப் பண்ணுங்க. ஸோ அண்டில் தென், இட்ஸ் பை பை ஃப்ரம் தி